வெல்கம் டு மினிட் ஆக்கிஸ் மிஷன் சாப்டர் 1. இது வந்து அருண் விஜய் நடிப்பில், ஏஎல் விஜய் டைரக்ஷன்லாம் வந்து திரைப்படம். இது வந்து அது பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு படத்தை பற்றி தான் பெருசாக பேசிக்கிட்டோமே. ஹாயலான் இன்னொன்று வந்து கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஹாயலான் வந்துட்டு ஒரு குழந்தைகள் பார்க்குற படமாக வந்து உருவாகி ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மிஷன் படத்தை வந்து யாரும் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனால் வந்து இது சைலண்ட்டாக வந்துட்டு நல்ல ஒரு படமாக வந்துட்டு எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் விஜய் சேதுபதி நடித்து படம் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மிஷன் படத்தை பற்றி பார்க்கலாம். மிஷன் வந்துட்டு ஒரு அருண் விஜய்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏஎல் விஜய் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் தோல்வியடைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து அவருக்கு நல்ல ஒரு லைஃப் டைம் படம் தான். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் இது. அதாவது இந்த அருண் விஜயுடைய கேரக்டர் நேம் வந்து குணசீலன். அவர் வந்துட்டு தன்னுடைய அவர் வந்து சிங்கிள் பேரண்ட். அவர் தன்னுடைய குழந்தைக்கு வந்து 8-7 வயசு ஆகுது. அந்த குழந்தைய பெண் குழந்தை, இந்த பெண் குழந்தைய வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு வந்து சொல்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற டாக்டர்ஸு. அதனால பொண்ணாக கொண்டுட்டு லண்டன் போகணும். இப்போ வந்து பணம் அவர்கிட்ட அதிகமாக கிடையாது. அந்த தன்னுடைய ஜீப்பு கொண்டு அவருடைய சொத்துக்கள் சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து ஒரு சேட்டுக்கிட்ட கொடுத்து அந்த ஆள் வந்து ஒரு 10 ரூபா நோட்டு அடையாள நோட்டை மாதிரி கொடுக்குறான். அதை வந்து நீ வந்து லண்டனில் போய் நான் சொல்கிறான்ட்ட கூட உனக்கு வந்து பணம் வந்து அந்த நாட்டோட பணம் கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புகிறாப்புல அந்த அடையாள 10 ரூபா நோட்டு பத்திரமாக அவர் கொண்டு போகிறாரு. இதைத்தான் அவாளான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போன பிறகு வந்துட்டு லண்டன் ஆஸ்பத்திரியில் வந்துட்டு சேர்த்துறாரு. அதுக்கப்புறம் இந்த 10 ரூபாய் நோட்டை மாத்திரங்கிறதுக்காண்டி வந்துட்டு பஸ்ஸில் போகிறாரு. அவர் கூட வந்துட்டு அந்த ஆஸ்பத்திரியில் வார்டு பாய் இருக்காங்க. அவன் ஒரு ஃபோர்ஜரி பையன். அவனும் வந்து ஒரு கை கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார் கூட வரா. பட் அவனே வந்து ஒரு இன்ஃபார்ம்னு வந்து ஒரு திருடர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பஸ்ஸுக்குள்ளே வர வைக்கிறான். இது எதுவுமே தெரியாமல் இவர் அவங்க கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த 4 பேர் வந்து அருண் விஜய்கிட்ட வந்து பணம் கட்ட அட்டாக் பண்ணுறாங்க. அந்த 10 ரூபாய் நோட்டையும் பிடிங்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள சரியான ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் வருது. போலீஸ் வந்துட்டு அந்த திருடர்களையும் இவரையும் வந்துக்கிட்டு லண்டன் ஜெயிலில் போட்டுறாங்க. எவராக எவ்வளோ கத்துறாரு ஒன்று பேச்சை கேட்குறதே இல்லை. இவன் திருடனுங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே போன பிறகு வந்துக்கிட்டு ஒரு இந்த லண்டன் சிறையில் இருக்கிறவங்க பூரா வந்துக்கிட்டு மிகப்பெரிய தீவிரவாதிகளோ மிகப்பெரிய கிரிமினல்கள் இருக்கிற ஒரு ஜெயில் அது. அந்த ஜெயிலை வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்துக்கிட்டு ஹேக் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கிரிமினல் சில தீவிரவாதிகளை வந்து அங்கே எஸ்கேப் பண்ணுறதுக்காட்டி வந்து அவங்க திட்டமிடுறாங்க. இதை தெரிஞ்ச அருண் விஜய் வந்து எப்படி வந்து அந்த காப்பாற்றுறாப்புல இந்த டெரரிஸ்டிலேருந்து வந்து அந்த ஜெயிலை காப்பாற்றுறாப்புல மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணுறாப்புலங்கிற விஷயம் இந்த படம். அதே நேரத்தில் தன் குழந்தைகளை வந்து தன் குழந்தை வந்து எப்படி வந்து மீட்டெடுக்கிறாரு காப்பாற்றுறாருங்கிறதா வந்து இந்த படம் உங்களுக்கு. அதே படம் கடைசி ஒரு 15 நிமிஷம் தான் லேக் இருக்குது. ஆனால் வந்து படம் ஆரம்பத்திலேருந்து அந்த தன் குழந்தைய வந்து லண்டனுக்கு கொண்டு போகிற வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாப்புல. அதுக்கு எதிர்பாராமல் நடக்கிற அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபைட்டு, அதுக்கான ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய பக்கப்பில் வந்து ஜிவி பிரகாஷ் குமாரோடைய பிஜிஎம் ஸ்கோர் தான். அந்த நைட் எஃபெக்டில் அதை எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்பவும் நல்லா இருக்குது. நிம்ச ஜெயின் வந்துட்டு இந்த லண்டன் ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்களோட தம்பி தான் அந்த வந்து ஃபோர்ஜெரி பையன் வார்டு பாயாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து லண்டன் சிறைச்சாலை அதிகாரியாக வந்துட்டு எமி ஜாக்சன் இருக்காங்க. படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம், ஒரு நல்ல அதாவது ஒரு ஆக்ஷன் கிங்கி அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த வட்டத்தை வாங்கி அப்படியே அருண் விஜய் கொடுத்துட்ற அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு 50 பேர் அடிக்கிறனா கூட நம்புகிற மாதிரி இருக்கணும் இல்லையா. அந்தளவுக்கு வந்து நல்ல உடம்பை வளர்த்து வச்சுருக்காப்புல அருண் விஜய் உங்களுக்கு. ஒரு இது அருண் விஜயோடைய இது ஒரு நல்ல ஒரு அவருக்கும் ஒரு ரீஎன்ட்ரி படம் தான். அதுக்கு முன்னாடி உள்ள படமும் சரியாக போகணும் உங்களுக்கு. ஓகே, இந்த அவசியம் பாருங்கள். இனிமேல் வந்து விஜய் வந்து ஓட்டிட்டில் வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பாருங்கள். நன்றி, வணக்கம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.